Good afternoon, this is Dr.Mishapepsi, consultant obstetrician and gynecologist, Kilkatlai, Selva Maternity Center. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து இட்ஸ் வைட்லி காமன்லி ஆஸ்ட் குவஸ்டின். சிசேரியன் ரேட்ஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால எதனால் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, என்ன மெஷர்ஸ்னால அது கம்மி பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு காமனான குவஸ்டின். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். சிசேரியன் ரேட்ஸ் ஹாவ் ரியலி கான் அப். எதனால் அப்படின்னா, முன்னே இருக்கிற காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நுக்கானா நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி தான் நடந்தது. ஏன் இந்த அளவுக்கு நார்மல் டெலிவரி அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப காமனான விஷயம், ஏன் இந்த அளவுக்கு இப்போ வந்து சிசேரியன் ரேட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்ற போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போல்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆன உடனே போய் பெட்டில் போய் படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு பரவலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பட் சிசேரியன் ரேட்ஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டயட், நம்ம ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு குட் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எதனால நார்மல் டெலிவரி நடக்குது, எப்படி வந்து ஏன் சிசேரியன் நடக்குது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பார்க்க போகிறோம். நார்மல் டெலிவரி எப்படி நடக்கும்? ஒன்று வந்துட்டு நல்ல பெயின்ஸ் வரணும், வலி வரும்போது நல்ல வலி வரணும். ஒரு ப்ரெக்னென்ட் மாதிரிக்கு வலி வரும்போது கர்ப்பப்பை வந்து சுருங்கும் விரியும் சுருங்கும் விரியும். அந்த மாதிரி சுருங்கும் போது இட் வில் புஷ் த பேபி, கீழே வந்துட்டு தலை வந்து டிசெண்ட் ஆகும். கீழே வந்துட்டு தலை கீழே இருக்கிற தலை வந்துட்டு கொஞ்சம் இறங்கி இறங்கி அந்த இடுப்பு எலும்புக்குள்ளார தானாக வந்து நுழைய அது மோல் பண்ணி கீழே வந்து வரணும். அந்த மாதிரி வரும்போது குட் பெயின்ஸ் இருக்கும்போது நல்லா ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது கர்ப்பப்பை வாய் தானாக விரியிடும். கர்ப்பப்பை வாய் தானாக விரிஞ்சு தலை கீழே இறங்கினா அண்ட் த்ரூ அவுட் த ப்ரொசீஜர் வந்துட்டு ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நார்மல் டெலிவரி நடக்கும். ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமினா என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி இருக்கிறவங்களுக்கு 16 to 18 hours இஸ் ஓகே ஃபார் ஹேவிங் அ நார்மல் டெலிவரி. பட் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரியில் மூணு பேராமீட்டர், ஒன்று வந்துட்டு ஹார்ட் பீட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் நார்மலாக இருக்கணும், கர்ப்பப்பை வாய் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு விரியணும், அண்ட் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 1 centimeter விரியணும்னு சொல்லுவாங்க. ஸோ 3 centimeter 3 to 4 centimeters வரைக்கும் ரெண்டு லேபராக இருக்கும், அதாவது லேட்டன்ட் ஃபேஸ் ஒன்று ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு. இந்த லேட்டன்ட் ஃபேஸ் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எதுவும் செய்ய மாட்டோம். அதாவது 3 centimeter வரைக்குமே அவங்களுக்கு நல்லா பெயின் வரும், வராமல் போகலாம், ஒரு கான்ஸ்டன்ட் இரிட்டபிளாக இருக்கும் யூட்ரஸ், ஒரு மாதிரி வலி வரும் போகும், இர்ரெகுலர் பெயின்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். பட் நம்ம ஹார்ட் பீட் மட்டும் நார்மலாக இருக்குன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணலாம். ஒரு நாள் இன்னும் ரெண்டு நாள் கூட நம்ம வெயிட் பண்ணலாம், ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. பட் அந்த 3 to 4 centimeter வந்ததுக்கப்புறம் ஆவரேஜாக 1 centimeter பர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் விரியும், கர்ப்பப்பை வாய் விரியும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 hours ஷி ஷுட் டெலிவர், அதாவது ஆக்டிவ் ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து 8 to 10 hours நம்ம டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. கர்ப்பப்பை வாய் விரியணும், தலை இறக்கீழே இறங்கணும், அதே மாதிரி ஹார்ட் பீட்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கணும். இந்த மூணும் நடந்ததுன்னா யாருக்காக இருந்தாலும் நமக்கு நார்மல் டெலிவரி நடக்க போகுது. ஓகே, இது மூணும் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தலை கர்ப்பப்பை வாய் விரியறதுக்கும் தலை கீழே இறங்குறதுக்கும் உங்கள் சைல்ட் பர்த் இன்ஸ்ட்ரக்டர் ஆர் வந்து உங்களுக்கு லிவர் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் ஆன்டிநீட்டல் கிளாஸஸ்ன்னு தனியாகவே இருக்கும். அந்த ஆன்டிநீட்டல் கிளாஸஸ் எக்ஸசைஸ் கிளாஸஸ் வந்து அவங்க லேபர்னால் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுவாங்க. ப்ளஸ் நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ண தேவையான எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அது ரெகுலராக பண்ண பண்ண, அதாவது ஸ்குவாட்ஸ்னால் நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரவங்க, ஸோ அதுதான் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியன் டாய்லெட்டில் உட்கார பொசிஷனுக்கு பேர் தான் ஸ்குவாட். அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்குவாட் பண்ணணும், ஹாஃப் ஸ்குவாட் இருக்குது, ஃபுல் ஸ்குவாட் இருக்குது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண பண்ண தானாக வந்துட்டு தலை கீழே இறங்கும். தலை கீழே இறங்குறது மட்டும் இல்லாமல் அதை ப்ரெஷர் கொடுக்கும்போது கர்ப்பப்பை வாய் தானாக விரியும். ஸோ கர்ப்பப்பை வாய் தானாக விரியும், தலை கீழே இறங்கும். அண்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் நம்ம ஹார்ட் பீட் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். இது எல்லாமே இருந்ததுன்னா ஈஸியாக டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டயட். டயட் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வெயிட் கெயின் அண்ட் ப்ரெக்னென்சியும் ரொம்ப முக்கியம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 to 12 kilos ஒரு லேடி வந்துட்டு ப்ரெக்னென்சியில் வந்துட்டு வெயிட் கெயின் ஜாஸ்தியாகுவாங்க. அந்த டைமில் அதாவது ரொம்ப நிறைய பேர் எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஈட்டிங் ஃபார் டூ அப்படின்றது வந்து இட்ஸ் அ மித். இது வந்து நம்ம ஹெல்தியான பீ சூஸி அபவுட் யூர் டயட். நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சமாக இருந்தாலும் என்னென்னா பீ சூஸி அபவுட் யூர் டயட். ரைஸ் சாப்பிட்றதுல வந்து அர்த்தம் இல்லை. ரைஸ் சாப்பிட்றது ஸ்டேபிள் ஃபுட்டு தான், நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான். ஆனாலும் அதை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கீரை காய்கறியும் சாப்பிடும்போது வெயிட்டும் ஜாஸ்தி ஆகாது, அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்தியான நியூட்ரிஷனும் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் அந்த சைல்ட் பர்த் போது தேவைப்படுற அந்த பெயினுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தும் அதில் இருக்கும்.
So concentrate more on your diet and exercise. This will definitely help you in having a normal delivery. Usually, pregnancy வந்து நீங்க 10 மாசம் சொல்றது வந்து நாங்க 40 weeks னு சொல்றோம். அதாவது 37 வாரத்துக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம் உங்களுக்கு. உங்க 37 வாரத்துக்கு அப்புறமாவே உங்க கைனகாலஜி சென்சர்வங்க ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க. கர்ப்பப்பை வாய் விரிஞ்சிருக்கா, தலைக்கீழே இறங்கிருக்கா, அண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது, குழந்தை எப்படி இருக்குது, நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்றது அப்போ வந்து ஓரளவுக்கு எங்களால் சொல்ல முடியுமே தவிர, பட் 100% எங்களால் எப்போ சொல்ல முடியும்னா ஒரு பேஷண்ட் லேபரில் போகும்போது, அதாவது வலி நல்லா வருது அப்படின்ன போது தான், அது வந்து இது ப்ராப்பர் லேபரில் போகும்போது தான் எந்த கைனகாலஜிஸ்டாலையும் டிசைட் பண்ண முடியும். இந்த இது வந்து நிறைய பேர் 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ கேட்பாங்க, இது எப்படி டாக்டர், இது வந்து நார்மல் டெலிவரி போகும்போது யாராலையும் சொல்ல முடியாது, கடவுளை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து லேபரில் போகிற பேஷண்ட்ஸுக்கு அந்த நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு பேஷண்ட் ரெஸ்பாண்ட் ஆகிறாங்க, எந்த அளவுக்கு கர்ப்பப்பை வாய் தெரியுது, எந்த அளவுக்கு தலைக்கீழே இருந்து த்ரூ அவுட் ஹார்ட் பீட் இருக்குதா, இது எல்லாம் வந்துட்டு நமக்கு லேபரில் போகுது தான் தெரியும். சப்போஸ் நமக்கு லேபரில் போகும்போது ஹார்ட் பீட் கம்மியாகுதுன்னா எந்த ஒரு கைனகாலஜிஸ்ட்டுமே எந்த டாக்டருமே குழந்தையோட ரிஸ்கை எடுத்து குழந்தை ஹார்ட் பீட் வந்து கம்மியாகும் போது நான் நார்மல் தான் விடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து சிசேரியன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் வெளியில் இப்போ இந்த டைமுக்கு இப்போ 4 மணிக்கு வந்துட்டு 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஐ எக்ஸ்பெக்ட் த நார்மல் டெலிவரி டு ஹேப்பன் பை 10 o'clock இந்த நைட். பட் 10 o'clock நைட் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வெளியில் அப்படின்றது மாட்டாங்க. எங்களுக்கு இட்ஸ் லைக் வெரி கால்குலேட்டர். ஒரு அடுத்து வந்துட்டு 4 o'clock 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்க, கர்ப்பப்பை வாய் விரிஞ்சிருக்குது, 10 சென்டிமீட்டர் விரிஞ்சிருந்தா குழந்தை தலை வந்து கீழே இறங்கும். அதாவது குழந்தையோட பேபியோட ஹெட் வந்துட்டு 9.5 சென்டிமீட்டர்ஸ் வரும். இந்த ரெண்டு போன் பேராமீட்டர் வந்துட்டு 9.5 சென்டிமீட்டர்ஸ். இந்த 9.5 சென்டிமீட்டர்ஸ் அதாவது மொத்தமா 10 சென்டிமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் கர்ப்பப்பை வாய் விரிஞ்சதுன்னா யாருக்கா இருந்தாலும் டெலிவரி ஆகும். இந்த 10 சென்டிமீட்டர் ஒவ்வொரு ஆவரேஜா 1 மணி நேரத்துக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் விரிகிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டா 4 o'clock வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னா 10 o'clock 10 சென்டிமீட்டர்ஸ் விரியணுன்றது எங்களுடைய மென்டல் கால்குலேஷன். இது வந்துட்டு முன்ன பெண்ணா வந்துட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணலாம், 3 hours வெயிட் பண்ணலாம், தாராளமா வெயிட் பண்ணலாம், ப்ரொவைடட் ஹார்ட் பீட் நார்மலா இருக்கு அண்ட் தலை எல்லாம் கீழே இறங்கி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க தாராளமா உங்க டாக்டர்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. பட் இல்ல இது வந்து கர்ப்பப்பை வாய் விரிஞ்ச அளவுக்கு, ஐ மீன் தலைக்கீழே கர்ப்பப்பை வாய் விரிஞ்ச அளவுக்கு தலைக்கீழே இறங்கல, இல்ல சம்டைம்ஸ் என்னன்னா அந்த இடுப்பு எலும்புல வந்துட்டு இஷ்கில் ஸ்பைன்ஸ் இருக்கும், அந்த போன் இருக்கும், அந்த போனை நெகோசியேட் பண்ணி தான் குழந்தை ஹெட் வரும் கீழே வரும். அந்த நெகோசியேட் பண்ற இடத்துல அதாவது மிட்வேல ஹெட் வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி கட்டத்தில் பாத்தீங்கன்னா பேஷண்ட் டைலட் ஆயிடும், அதாவது 10 சென்டிமீட்டர் விரிஞ்சிருக்கும், தலை கீழே இறங்காது. ஏன்னா அது வந்து ஹிட் பண்ணுவோம் அந்த இதை, குழந்தை வந்து ட்ரை டு கம் டவுன், ஆனால் அதால் வர முடியாது. ஏன்னா அங்கே வந்து பிளாக் இருக்கிற மாதிரி போன் வந்து இடிச்சுட்டு நிற்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேபி வில் ட்ரை டு கம் டவுன், நம்ம இன்ஜெக்ஷன் கொடுப்போம், ஒரு ஜெல்லு கொடுப்போம், இது எப்படியாவது பண்ணி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க கைனகாலஜிஸ்ட் வந்து எல்லா மெடிசன்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரை பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் சுருங்கும், பெயின் இருக்கும், ஆனால் தலை மட்டும் கீழே இறங்காது. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலை முட்டி முட்டி குழந்தைக்கு சின்ன ஒரு மோல்டிங்னு சொல்லுவாங்க, கேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது போகாம. இதெல்லாம் உங்கள் கைனகாலஜிஸ்ட் ஒவ்வொரு வாட்டி இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இஃப் தே ஃபீல் தட் நோ திஸ் லேடி இஸ் நாட் கோயிங் டு ப்ராக்ரஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் இது வந்து நார்மலாக சிசேரியனானது நம்ம கேட்டகரித்து சொல்ல முடியாது. எனி பேஷண்ட் ஹூ என்டர்ஸ் இன்டு லேபர் வில் டெஃபினெட்லி கம் டு நோ, அப்போ உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.